கட்டத்துக்குள்ள சூரியனும் புதனும் மட்டும் இருக்கிறாங்க. அவருக்கு என்ன லக்னமாக வேணாலும் இருக்கலாம், அந்த சூரியன் புதன் இருக்கிறது எந்த கட்டமாக வேணாலும் இருக்கலாம், ஏதோ ஒரு கட்டத்தில் சூரியன் புதன் மட்டும்தான் இருக்கிறாங்க, வேறு யாருமே இல்லை. அப்படிங்கக்கூடிய நபர்களுடைய சந்ததி விருத்தியும் குடும்ப உறவுகளும் சரி இருக்கிறது இல்லை. சூரியன் புதன் தனித்து இருந்தால் அல்லது ராகுகேதுவோட சேர்ந்திருந்தா அல்லது சந்திரனோட சேர்ந்திருந்தா இவங்களுக்கு திருமணம் ஆகிறதில்ல அல்லது குழந்தை பிறக்கிறதுல பிறந்த குழந்தைய சரியாக வளர்க்குறதில்ல. ஆனால் ஒரு குழந்தை தான் பிறந்திருக்கும். நம்ம ஜாதகத்தை பார்க்காம சொல்லலாம், ஒரு பொண்ணுக்கு வந்து 18 வயசு இருக்கும், அவங்க தம்பிக்கு 12 வயசு இருக்கும், 6 வயசு கேப்பு. அப்போ இவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு ஆள் இருக்கான்னு அர்த்தம். அப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் அந்த பிள்ளைய ஜாதத்திலே இருக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அதை தோஷம்னு சொல்லி பரிகாரம் செய்ய சொல்கிறாங்க. அது தப்பு. பரிகாரம்லாம் ஒன்றும் இல்லை. எந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துக்கும் பரிகாரம் கிடையாது. நீங்கள் என்னத்தை மாட்டினாலும், என்னத்தை எழுதினாலும், என்னத்தை போட்டுக்கிட்டாலும், என்ன வேஷம் போட்டுக்கிட்டாலும், இதெல்லாம் வெறும் வேஷங்கள் தான். குரு ஊர் ஆகும் சேர்ந்துருச்சுன்னா மாற்று மதத்தில் அவங்க திருமணம் பண்ணிக்குவாங்க. அவங்க என்ன கஷ்டப்பட்டு பண்ணாலும் கடைசியாக மாற்று மதத்தில் தான் திருமணம் ஆகும். குரு ராகவும் சேர்ந்துருந்தா, குருவும் கேதுவும் சேர்ந்துருந்தா அப்நார்மல் திருமணம் ஆகும். ஆன்மீக உள்ள நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த பதிவு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவு, சுமரக்காம பாருங்க. அதாவது திருமண தடை இது போன்ற ஏகப்பட்ட விஷயங்களை பத்தி இலாபரேட்டா பேசுறதுக்காக நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் ராஜநாடிகா பார்த்திபன் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க. ஆன்மீக உலா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார், பொதுவாக பார்த்தீங்கன்னா சில பேரோட ஃபேமிலியில் வந்து 40-45 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கும். திருமண தடை வந்து நிறைய பேருக்கு இப்போ இருக்குது, அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஜாதகத்தில் சூரியனும் புதனும் தனித்து இருந்தால், அதாவது வந்துங்க சூரியன் புதன் சுக்கரன் மூணு ஒன்றா தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் எப்பயுமே. இதில் நான் சொல்லக்கூடிய வார்த்தையை சரியாக புரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் கூட இல்லை, ஒரு கட்டத்துக்குள்ள சூரியனும் புதனும் மட்டும் இருக்கிறாங்க. அவருக்கு என்ன லக்னமாக வேணாலும் இருக்கலாம், அந்த சூரியன் புதன் இருக்கிறது எந்த கட்டமாக வேணாலும் இருக்கலாம், ஏதோ ஒரு கட்டத்தில் சூரியன் புதன் மட்டும்தான் இருக்கிறாங்க, வேறு யாருமே இல்லை. அப்படிங்கக்கூடிய நபர்களுடைய சந்ததி விருத்தியும் குடும்ப உறவுகளும் சரி இருக்கிறது இல்லை. ஓஹோ. அந்த கட்டத்துக்குள்ள ராகுவோ கேதுவோ சேர்ந்துருந்தா இன்னும் மோசம். அந்த கட்டத்திலிருந்து 1-5-9 சந்திரன் இருந்தால் அவங்களுக்கு வந்து தத்து பிள்ளைகள் வரைக்கும் போகலாம். அந்த இவங்களுக்கு குழந்தை பிறக்காமையோ சந்ததி விருத்தியாகாமையோ திருமணமாகாமையோ இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி வெறும் சூரியன் புதன் தான் காரணம். சூரியன் புதன் தனித்து இருந்தால் அல்லது ராகுகேதுவோட சேர்ந்திருந்தால் அல்லது சந்திரனோட சேர்ந்திருந்தால் இவங்களுக்கு திருமணம் ஆகிறதில்ல அல்லது குழந்தை பிறக்கிறதுல பிறந்த குழந்தைய சரியாக வளர்க்குறதில்ல. ஆனால் ஒரு குழந்தை தான் பிறந்திருக்கும். இந்த ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும், ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு 12 வயசு இருக்கும், சின்ன குழந்தைக்கு 3 வயசு தான் இருக்கும். இப்படி நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்லாம் இந்த மாதிரி ஜாதகங்கள் இருக்கும். அந்த குடும்பத்துக்குள்ளே யாராச்சும் ரெண்டு கல்யாணம் ஆகாமல் இருக்கும். நம்ம ஜாதகத்தை பார்க்காம சொல்லலாம், ஒரு பொண்ணுக்கு வந்து 18 வயசு இருக்கும், அவங்க தம்பிக்கு 12 வயசு இருக்கும், 6 வயசு கேப்பு. அப்போ இவங்க குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு ஆள் இருக்கான்னு அர்த்தம். அப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் அந்த பிள்ளைய ஜாதத்திலே இருக்கும். இப்போ சூரியனும் புதனும் சேர்ந்துருந்து அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தங்களுக்கு திருமணமே ஆகாமல் இருக்குது, இந்த மாதிரி ஜெனட்டிக்ல இருந்தால் இவருக்கும் திருமணம் ஆகாது, ஒன்று. அதுக்கப்புறமா சுக்கரன் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு, சுக்கரனுடன் ராகுக்கு எது சேர்ந்துருக்கிறது, சுக்கரன் வந்து ஆட்சி உச்சமாகிறது, இதெல்லாம் இருந்தாலும் கல்யாணம் ஆகிறதுல தடை இருக்குது. ஓஹோ. ஓகேங்களா. இதெல்லாமே ஜெனட்டிக் தான். சில குடும்பங்களில் சித்தப்பாவுக்கு 45 வயசில் கல்யாணம் ஆயிருக்கும், பெரியப்பாவுக்கு 50 வயசில் கல்யாணம் ஆயிருக்கும், மாமாவுக்கு 40 வயசில் கல்யாணம் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக்கில் பார்த்தீங்கன்னா 28 வயசில் போராடிட்டே இருப்போம், கல்யாணம் ஆகலை, ஆகவே ஆகாது. அப்போ இவனுக்கும் என்ன ஆகுங்க, 40 வயசு ஆயிரும். அப்போ அதை பொறுத்துக்கணும். அப்போ என்னென்னா நம்மளுக்கு மரபுன்னு ஒன்று இருக்குது, அந்த மரபு என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அந்த வயசில் தான் நம்ம முயற்சி எடுக்கணும். அதுக்கு முன்னால் கிடைச்சா லக், அதுக்கு பின்னால் கிடைச்சா ஒன்றும் தப்பு இல்லை. அதுதான் உங்களுடைய அமைப்புன்னு எடுத்துக்க வேண்டியதான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அதை தோஷம்னு சொல்லி பரிகாரம் செய்ய சொல்கிறாங்க. அது தப்பு. பரிகாரம்லாம் ஒன்றும் இல்லை. எந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துக்கும் பரிகாரம் கிடையாது. நீங்கள் என்னத்தை மாட்டினாலும், என்னத்தை எழுதினாலும், என்னத்தை போட்டுக்கிட்டாலும், என்ன வேஷம் போட்டுக்கிட்டாலும், இதெல்லாம் வெறும் வேஷங்கள் தான். ரத்னக்கற்கள் வந்து நம்மளுக்கு வேஷம் போடுறது தான் கொண்டு வந்தான், டிசைனுக்கு மேக்கப்புக்கு தான் கொண்டு வந்தான், நம்ம அதெல்லாம் மாட்டிக்கிட்டு இப்போ யோகம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டது என்னுடைய நாகரிகம், இதில் நான் கலரை போட்டால் கோடீஸ்வரனாகன்றது முட்டாள்தனம் இல்லைங்களா? நான் என்ன கலர் ட்ரெஸ் போடுவேன்றாலும் முட்டாள்தனம். என் ட்ரெஸ் இருந்து நாகரிகத்துக்காக நான் போட்டிருக்கிறேன் இல்லைங்களா? அவ்வளோதான். இதில் வந்து கலர் போட்டால் அழகாக இருக்கணும்னு சொல்லாமே தவிர வேறு எதுவும் மாறாது. அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் புதன் தனித்திருத்தல், இந்த சூரியன் புதன் தான் மெயினானது. அப்போ சூரியன் புதன் தனித்து இருக்கிறவங்களுடைய குடும்ப வாழ்க்கை சரி இருக்குது இல்லை. நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆயிரும், இவங்களுக்குள்ள அன்னுணி இருக்காது. நிறைய பேர் வெளிநாடு போயிருவாங்க, சிலர் வந்து ஒன்னாவே இருப்பாங்க, அவங்களுக்குள்ள உறவுகளே இருக்காது. நிறைய பேருக்கு IVF குழந்தை இருக்கும், டோனர்ல குழந்தை வாங்குறது. ஓ, இதெல்லாம் கூட ஜாதகத்துல சொல்ல முடியும். சூரியன் புதன் தனித்து இருக்கிறதா? ஓகேங்களா. அப்ப சூரியன் புதன் தனித்து இருந்தாலே வந்து இவங்களுடைய சந்ததிகள் விருத்தி ஆகுறதுல ஏதோ ஒரு முக்கிய தடை ஏற்படுகிறது. அதுல ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த 15-13 வயசு வித்தியாசத்துல மூத்தவர்களோ இல்ல இளையவர்களோ கூட கட்டுறாங்களே, இது எதுனால? குரு கேது சேர்ந்திருந்தா அப்நார்மலான கல்யாணம். குருவும் கேதுவும் ஒரு கட்டத்துல சேர்ந்திருந்தா பெண்கள் வந்து வயசுல இளையவர்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுதான் இப்ப நிறைய பேர் அது ஒரு ஃபேஷனா பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்மளா நினைச்சு எல்லாமே விதி தாங்க. மாற்று மதத்துல திருமணம் ஆகும்.
குரு ராகும் சேர்ந்திருந்தா. குருவும் கேதுவும் சேர்ந்தா அப்நார்மல் திருமணம் ஆகும், வயசு வித்தியாசம், வயசு வித்தியாசம் ஆகும், கம்மியான வயசுக்காரங்களை பண்ணிக்குவாங்க, திடீர்னு ஓடி போய் பண்ணிக்குவாங்க, இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அப்ப எல்லாமே விதிதான், எதுவுமே நம்மளுடைய டிசிஷன்ன்றது எதுவுமே கிடையாது. அப்ப விதி உங்களை அடிச்சு கையை காலை கட்டி இழுத்துட்டு போற மாதிரி தான் கூட்டு போகுமே தவிர, நம்ம நினைச்சுக்க வேண்டியதான் நம்மளா ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறோம், நம்ம சக்சஸ் ஆக போறோம் இல்ல நான் ஃபெயிலியர் ஆக போறோம்னு ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஒரு ஜாதகத்துல குடும்ப உறவுகள் சரியா இருக்கணும் அப்படின்னா சூரியன் புதன் தனித்திருக்க கூடாது. அப்படி தனித்திருந்துச்சுன்னா அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும். அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யலாம்? இயற்கையாவே வந்து ஏதோ ஒரு காரணமா பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு ஒரு குழந்தை இருந்தால் போதும், இல்லைன்னா அதை ஐவிஎஃப் ஐயூஎஃப்ல பண்ணிக்கிட்டு நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம். ரொம்ப போராடி அதை சரி பண்ணணும் ட்ரை பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஏழாம் இடம் தான் வந்து கணவனோ மனைவியோ குறிக்குது. ஸோ அந்த ஏழாம் இடம் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைஃப் நல்லா இருக்காதுன்றாங்களே சார். அது பாரம்பரிய ஜோதிஷத்தில் ஸ்தானபலம்னு சொல்கிறாங்க. ஸ்தானபலம்ங்கிறது என்னன்னாங்க, இப்போ இது ஒரு குறியீடு. ஒரு ஜாதகத்தில் எது திருமணத்தை குறிக்குது அப்படிங்கிறப்ப பாரம்பரியத்தில் ஸ்தானபலத்தில் ஏழாம் ஸ்தானம் அப்படிங்கிற கலஸ்தரஸ்தானம் சொல்றாங்க. அந்த சப்தமஸ்தானம் தான் வந்து உங்களுக்கு திருமணத்தை குறிக்குது. அப்ப சப்தமஸ்தானம் கெட்டு போகக்கூடாது, நல்லா இருக்கணும்னு சொல்லி பாரம்பரிய விதி. நான் பாரம்பரிய விதிக்குள்ளே போகிறதே இல்லை, போகிறதில்லை, அதெல்லாம் முடிச்சாச்சுங்க, அதெல்லாம் சின்ன வயசுலேயே கற்றுட்டு விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம ராஜநாடிக்குள்ளே வந்துட்டதுக்கு அப்புறமா இது ரொம்ப ஈஸியாக இருக்கு. அதே விஷயம்தான் காலபுருஷ தத்துவத்துக்கு கான்செப்ட் வேற, கான்செப்ட் ஒன்று தான், கான்செப்ட் ஒன்று, மெத்தடாலஜி வேற, பார்வைகள் வேற. இப்போ போட் எதுக்கு செய்கிறான்? போகிறதுக்கு, மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு போட் செய்கிறானா இல்லையா? ஆமாம். அப்போ ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கு தான் போட்டு செய்யறான். ஒரு போட்டு வந்து மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிறது, மைக்ரேட் ஆகிறதுக்காக. கரெக்ட், கரெக்ட். அதனால சமூகமே வந்து பெரிய மலர்ச்சி அடைஞ்சிச்சு. இந்தியாவை கண்டுபிடிச்சது வாஸ்கோடகாமான்னு சொல்லி படிக்கிறதும், இங்கிருந்து கொலம்பஸ் உலகத்தை சுத்தினது எல்லாமே போட்டு தானே காரணம். கப்பல்ன்ற ஒன்று தான் அந்த சமூகத்தையே வந்து அடுத்த நாள் இன்னொரு டைப் ஆஃப் போட்டு எதுக்கு செய்யறா? மீனை பிடிச்சி மீனை கொலை பண்ணி திங்கிறதுக்காக. அப்போ ஒரு இனம் அழிஞ்சதுக்கு போட்டு தான் காரணம். அப்போ ரெண்டு பார்வைகள் இருக்கு, ஒரே போட்டு தான் இல்லைங்களா? இப்போ எல்லாமே மாறி மாறி. அப்போ கத்தி ஒன்று தான் அறுக்கிறதுக்கும் பயன்படுது, ஆப்ரேஷனுக்கும் பயன்படுதுன்றது மாதிரி தான். அப்போ ஒரே பார்வை ஆனால் வேற வேற லாஜிக். அப்போ ஏழாம் இடம் என்பதை நம்ம இங்கே சுக்கரனாக வச்சு பாவிச்சு சுக்கரனை வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். அப்போ ஏழாம் இடம் காரணம் இல்லை, ஏழாம் இடத்தை நம்ம பார்க்கவே தேவையில்லை. நான் தான் லக்னமே தேவையில்லைங்கிறேன். லக்னம் தேவையில்லாத ஏழாம் இடம் நம்மளுக்கு தேவை. அப்போ ஸ்தானம் அந்த பழைய இது வேணாம், தேவையில்லை. ராஜநாடியில தான் சுக்கரனை சொல்றமே, சுக்கரன் வந்து வீக்கா இருந்துச்சு அப்படின்னா திருமண தடைகள் வருது. சுக்கரன் வக்ரமோ பரிவர்த்தனையோ அல்லது ராகு கேதுவோட சேர்ந்திருந்தோ அல்லது ஆட்சி உச்சமாக இருந்தால் கண்டிப்பாக தாமத திருமணம் நடக்கும். ஓகே, இப்போ ஒரு ஆணுக்கு வந்து எந்த இடத்துல பார்க்கணும் உங்க ராஜநாடி முறையில்? இடமே இல்லைங்க, சுக்கரன்ற கிரகம் இருக்கு. ஆணுக்கு சுக்கரனா? ஆமா. பெண்ணுக்கு செவ்வாய். செவ்வாய், ஆமா. இது எங்க இருக்குன்னு பார்க்கணும் அவ்வளவுதானே தவிர, இது எந்த கட்டத்தில் இருக்குது, இது இருக்கனால, இந்த எட்டாம் இடத்துல இருக்கணும், ஒன்பதாம் இடத்துல எதுவுமே இல்லை. அந்த செவ்வாய் வந்து வக்கரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ ஆட்சியோ உச்சமோ நீசமோ அடைஞ்சிருந்தா அந்த திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் பெண்ணுக்கு. ஆணுக்கு சுக்கரன் இதே தான், ஒரே லாஜிக் தான். இப்ப ராகு கேது வந்து பொதுவா வந்து யோகமா இருந்தா வந்து பலமா இருந்தா யோகத்தை தரும், வீக்கா இருந்தா கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட சர்ச்சையை ஏற்படுத்தும். இது இது திருப்பியும் அங்கதான் போய் நிக்குது. இவங்க வந்து ஒரு ஒரு விஷயத்த யோகம் பலம் அதிர்ஷ்டம் இப்படின்னு பிரிச்சு ஒண்ணுதான் வந்து உயர்த்த ஒண்ணு அப்படிலாம் இல்லைங்க. ஒரு ஒரு குடும்ப வாழ்க்கையை குறிக்கிறதுக்கு சுக்கரன் சூரியன் புதன், அடுத்த சுக்கரன் ஆணுக்கு பெண்ணுக்கு செவ்வாய், இவ்வளவுதானே தவிர இந்த விஷயத்தோட ராகுகேது சேர்ந்தா தான் பிரச்சனை தவிர, ராகுகேது தனியா வேற வேலை பார்த்துருந்துச்சுன்னா அதனால எந்த ஒரு பிரச்சனையும் குடும்பத்துக்குள்ள வராது. இவருடைய பிஹேவியர் வைஸா இவருடைய மென்டல் வைஸா வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆகலாமே தவிர குடும்பத்தை அது டிஸ்டர்ப் பண்றது கிடையாது. ஒரு தனி மனிதனுக்கு 40 பிளஸ்ல தான் கல்யாணம் ஆகணும்ன்றது விதி. ஆமா, விதிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி லக்குல வந்து முன்னாடி மேரேஜ் ஆயிடுதுன்னா அந்த மேரேஜ் டிவோர்ஸ் ஆகி திருப்பி அந்த 40 வயசுல ரெண்டாவது கல்யாணம் நடக்கணும்ன்றது விதியாக அப்படிலாம் நீங்க ரெண்டாவது திருமணம் பண்றதுக்கு ரெண்டாவது திருமணத்துக்கும் விதி இருக்கு. ஒருவேளை முன்னால பண்றா சண்டை வந்து பிரிஞ்சு போகலாம், நிம்மதி இல்லாம வாழலாமே தவிர, அவனுக்கு ரெண்டாவது திருமணம்னு விதி இருந்தா தான் பிரேக்கப்பே ரெண்டாவது திருமணத்துக்கு போகும். ஒருத்தனுக்கு ரெண்டாவது திருமணம் விதியே இல்ல, ஆனா குடும்ப நிம்மதி இல்லைன்னு சொல்றப்ப எங்க வாழ்க்கை ஃபுல்லா போராடிக்கிட்டே வாழ்க்கை கிடைச்சு. கடைசியா ஒரு கேள்வி சார், பொதுவா பாத்தீங்கன்னா சில குடும்பத்துல வந்து 40 வயசு வரைக்கும் கல்யாணமே ஆகாம இருக்கும். கேட்டா என்னோட தாத்தா அப்படி இருந்தாங்க, சித்தப்பா அப்படி இருந்தாங்கன்னு வாங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு கல்யாணம் ஆகி வேலைக்காகாம போயிருக்கும். இது வந்து ஜெனட்டிக்ஸ் தான் காரணமா? ஜெனட்டிக் எல்லாமே ஜெனட்டிக் தான் காரணம், இதுவும் ஜெனட்டிக் தான் காரணம். சனி என்ற கிரகம், புதன் என்ற கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை ஆகுறது. இந்த சனியும் புதனும் தான் வந்து மரபு ரீதியான தொல்லைகளை எடுத்துட்டு வருது. எல்லாமே ஜெனட்டிக் தான். ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆகுறதும் ஜெனட்டிக் தான். ஒரு ஒரு தலைவன் வந்து ஒரு ஒரு அடிமைகளுடைய கூட்டத்தில் வந்து ஒரு தலைவனால் உருவாகவே முடியாது. அந்த அடிமைகளுக்கும் ஒரு தலைவனுடைய பிள்ளை தான் தலைவனாக வரும். இது விதி. இதை வந்து நீங்கள் வந்து அடிமைத்தனம், சமூக புரட்சி, சமூக நீதினு என்ன போட்டு இதை மாற்றினாலும் மாறவே மாறாது. கடைசியாக அந்த அடிமை போய் இன்னொரு தலைவனுடைய பிள்ளைகிட்ட தான் போய் தலைவன் சொல்லி நிற்பானே தவிர, இந்த அடிமைகளுடைய கூட்டத்திலேருந்து இன்னொரு தலைவன் வரப்போகிறதே கிடையாது. எல்லாமே விதிதான்றது மாதிரி இந்த குழந்தை பிறப்பு, திருமண பந்தங்கள், பொருளாதாரம், செல்வ செழிப்பு எல்லாமே விதிதான், மரபு ரீதியாக வர்றது தான். ஓகேங்களா? அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டது ஜீனுக்குள்ளேருந்து வர்றது தான். ஏன்னா
ஒருவேளை நான் வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு குடும்பத்துல பிறந்து மரபுல பிறந்து நான் திடீர்னு ஒரு கோடீஸ்வரன் ஆயிட்டனால இந்த கோடி கணக்கான சொத்துக்களை நானே அழிச்சிட்டு போயிருவேன். எனக்கு அதை மேனேஜ் பண்ண தெரியாது. என் ரத்தத்துக்குள்ள எனக்கு ஏதோ அதிர்ஷ்டம் மாதிரி காத்து வேற பக்கம் அடிச்ச மாதிரி வந்திருக்குமே தவிர. கவுண்டமணி ஒரு படத்துல ஒரு ஜோக் சொல்வார், எத்தனை பேருக்கு எத்தனை சைபர்னு தெரியாம அதை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஆனா அந்த பிள்ளை ஒரு பெண்ணா இருக்கட்டும் ஒரு ஆணா இருக்கட்டும் நல்ல நகை நட்டு போட்டு நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை எப்படி சார் லைஃப் இல்ல? அது வந்து சுக்கரன் சனி காம்பினேஷன். சுக்கரன் சனி காம்பினேஷன் தான் செல்வ செழிப்புகள் கிடைக்கும். அது ஜாதத்துல அதுவும் இருக்கும், எல்லாமே ஜாதத்துல இருக்கிறதான். ஆனா நான் சொல்றது வந்து ஒருத்தவங்க மட்டும் பெருசா வரமாட்டாங்க, அவங்க ஜீன்ல அந்த இருக்கும். அவங்க தாத்தாவோ அவங்க தாத்தாவுடைய தாத்தாவோ நல்லா இருந்திருப்பாங்க. ஒரு ஒரு நாலஞ்சு தலைமுறை நல்லா இல்லாதவனுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் பெருசாலாம் வரவே முடியாது. இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் தப்பா கூட எடுத்துக்கலாம், நெகட்டிவ் கமெண்ட் கூட போடலாம். அதை பத்தி எனக்கு கவலை, என்னுடைய அனுபவத்தை நான் சொல்ல முடியும். அப்ப பத்து தலைமுறையா ஒருத்தன் முன்னேற ஒரு ஒரு கஷ்டப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா, இவனும் அதே தான் வாழ போறான்னு அர்த்தம். அவனுடைய தலைமுறையெல்லாம் தூக்கிட்டு வெளியே வராது. அதனாலதான் ஹிட்லர் என்ன சொல்றாரு, நமது என்னாடு என் உரிமை என் போராட்டம்னு ஏதோ ஒரு புக்கை எழுதியிருக்காரு அவர், ஹிட்லர் எழுதியிருக்காரு. அதுல வந்து என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்க உடல் ஊனமானவங்க இவங்களுக்குலாம் சந்ததி விருத்தி எல்லாம் பாத்துக்கங்கன்னு சொல்றாரு, அந்த நாடு செழிப்படைகிறதுக்கு. அப்படியா சார்? ஆமா. ஓகேங்களா? ஓகேங்களா? அது என்னன்னா, அவங்க அவங்களுடைய மரபுகள் அப்படித்தான் வரும்னு சொல்றாரு. ஓ, இது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹிட்லரும் அதை தான் சொல்றாரு, நானும் அதை தான் சொல்றேன். ஓகேங்களா? அப்ப இது வந்து என்னன்னா, மரபுகள் மாறாது. ஏன் சார், இப்போ ஒரு 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 வைஃபை கல்யாணம் பண்றாங்க, அந்த ஹஸ்பண்ட் கூஜாவாவே இருப்பாரு, அதாவது வந்துட்டு பிரிமனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட அந்த அமைப்புல தெரியும். அது வந்து உங்களுக்கு ஜாதத்துல பெண் ஜாதத்துல சூரியன் பலமா இருந்தா அந்த மாதிரி அமைப்பு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமாங்க, ஆமா, அதான் டாமினண்டா இருப்பாங்க மனைவி. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஜாதத்துல சந்திரன் பலமா இருந்தா அம்மாவோ மாமியாரோ டாமினண்டா இருப்பாங்க குடும்பத்துல, அவங்க டிசைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த திருமண தடையை பற்றி ரொம்ப எலாபரேட்டாகவும் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றிங்க. வணக்கங்க.